8.3 question number 7. Two unbiased dice are rolled once. Okay. Two dice enna pandrom roll pandrom same time la. Find the probability of getting. Okay. So total ethana dice nama throw pandrom? Two dice. Okay. Number of possible enna na 1 die ki 6. Ethana dice throw pandrom? Two dice. Appa ethana sample space kadaikum? 6 square na 36 sample space irukum. Okay. Appa first nama enna pannalam? Sample space eludhiralam. Okay. Appa sample space enna varukum parunga? S எழுதிடலாம் தட் இஸ் 1 ஃபர்ஸ்ட் டைஸ்ல விழுந்தா செகண்ட் டைஸ்ல 1 விழுந்திருக்கலாம் 1,2 1,3 ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 விழுந்தா செகண்ட் டைஸ்ல 4 1,5 1,6 இருந்திருக்கலாம் ஓகே இதே மாதிரி ரிமைனிங் எழுதிடலாம் அப்ப 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 சப 3 இருந்தா 3,1 3,2 3, 3,4 3,5 3,6 ஓகே நெக்ஸ்ட் ஒன் 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 ஓகே சோ 5 வந்தீங்கன்னா 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே 6 விழுதுன்னா 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 ஆ இருக்கும் ஓகே இப்போ நாம என்ன பண்ணிட்டோம் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டோம் அப்ப நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 666 அப்ப 6 × 6 36 சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க எஸ் டபுள் நம்ம என்னவா இருக்கும் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் ஏ அப்படிங்கிற செட் எடுத்துக்கலாம் அந்த ஏ அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா டபுளா இருக்கு ஓகே எஸ் சோ அப்ப என்னவா இருக்கும் அது க்வெஸ்சன்ல சொல்லியிருக்காங்க ஈக்குவல் நம்பர் ஆன் தி போத் டைஸ் அப்ப ஃபர்ஸ்ட் டைஸ்ல என்ன விழுந்திருக்கும் சோ செகண்ட் டைஸ்ல என்ன வந்திருக்கும் சேம் அதே தான் விழுந்திருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 விழுந்தா செகண்ட் டைஸ்ல 1 விழுந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைஸ்ல 2 விழுந்தா செகண்ட் டைஸ்ல 2 அப்ப 2,2 ஃபர்ஸ்ட் டைஸ்ல 3 விழுந்தா நெக்ஸ்ட் செகண்ட் டைஸும் 3 அப்ப 3,3 4,4 5,5 6,6 இருந்திருக்கும் ஓகே சப்போ என்னவா இருக்கும் பாருங்க நம்பர் ஆஃப் ஏ எத்தனை இருக்கு 1, 2, 3, 4, 5, 6 அப்ப நம்பர் ஆஃப் ஏ எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ எழுதிடலாம் நம்ம க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங்னு சப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இது நம்ம ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ எழுதிடலாம் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ என்ன ஃபார்மா தெரியும் என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க என் ஆஃப் ஏ என்ன 6 என் ஆஃப் எஸ் என்ன 36 ஓகே இப்போ 1 டைம் 6 டைம் அப்போ என்னவா இருக்கும் 1 டிவைடட் பை 6 ஆ இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் தி ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப்போ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்போ செகண்ட் க்வெஸ்சன் பின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் பி எழுதுறேன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ பிரைம் ஓகே சோ பிரைம் நம்பர்ஸா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் அப்போ பி அப்படிங்கிற செட் என்னவா இருக்கும் ப்ராடக்ட் பண்ணா சோ பிரைம் நம்பரா நமக்கு தெரியும் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இதுதான் என்ன சொல்லுவோம் பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ ப்ராடக்ட் பண்ணுங்க 1 × 1 1 சோ நாட் ஏ பிரைம் 1 × 2 2 இஸ் பிரைம் 1 × 3 3 இஸ் பிரைம் 4 இஸ் நாட் ஏ பிரைம் 5 இஸ் பிரைம் 1 × 5 5 இஸ் பிரைம் 1 × 6 6 இஸ் நாட் ஏ பிரைம் 2 × 1 2 ஸோ நமக்கு என்ன இருக்கும் 2 இஸ் பிரைம் அப்போ 2,1 2,2 × 2 4 4 நாட் 6 8 10 12 ஸோ நாட் பிரைம் 3 × 1 3 ஸோ 3 இஸ் பிரைம் ஓகே நெக்ஸ்ட் 3 × 2 6 9 12 15 18 இது எல்லாமே நாட் பிரைம் 4 × 1 4 நாட் பிரைம் இந்த ரோ ஃபுல்லாகவே நாட் பிரைம் 5 × 1 5 இஸ் பிரைம் ஓகே அப்போ 5,1 இஸ் பிரைம் 10 15 எதுவுமே என்னவா இருக்காது பிரைமா இருக்காது ஸோ இப்போ பிரைம் நம்பர்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கணும் பிரைமா இருக்கணும் 1 × 2 2 ஸோ இப்போ 2 இஸ் பிரைம் 3 இஸ் பிரைம் 5 இஸ் பிரைம் 2 × 1 2 இஸ் பிரைம் 3 × 1 3 இஸ் பிரைம் 5 × 1 5 ஸோ 5 இஸ் பிரைம் ஓகே
அப்ப நம்பர் ஆஃப் b எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 அப்ப என்ன இருக்கு 6 இருக்கு ஓகே சோ அப்ப probability of b எழுதலாம் அப்ப நம்பர் ஆஃப் b divided by நம்பர் ஆஃப் s அப்ப நம்பர் ஆஃப் b என்ன இருக்கு 6 நம்பர் ஆஃப் s என்ன இருக்கு 36 இருக்கு அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம் 6 டைம் ஓகே நெக்ஸ்ட் என்ன வரும் थर्ड वन ஓகே the sum of the prime number கொடுத்திருக்காங்க அப்ப c எடுத்துக்கலாம் sum of a prime number சப்ப prime number எடுத்துக்கலாம் அப்ப நம்ம ஆட் பண்ணா prime வரணும் ஓகே 1 plus 1 2 2 is prime number ஓகே அப்ப 1, 1 வரும் ஓகே நெக்ஸ்ட் 1 1 plus 2 3 3 is prime number அப்ப 1, 2 ஓகே 1,3 is 4 is not a prime. Okay. 5, 1 plus 4, 5. 5 is prime. 1,4 varum. 1,5, 6, not a prime. 7 is a prime. 1,6 exist agum. 2 plus 1, 3. 3 is prime. 2,1 varum. 2,2, 4 is not a prime. 2,5, sorry, 3. 5 is prime. Okay. 2,3 varum. 6. Not a prime. 7 prime. About 2,5 varum. Next 8 is not a prime. 4 5 is not prime. Appa enna varum 3,2 exist agum. 6 7 appa 3,4 exist agum. Next one 8 9 is not a prime. 5 appa 4,1 exist agum. Next 4 plus 2 6 6 not a prime. 7 prime அப்ப 4,3 எக்ஸிஸ்ட் ஆகும் 8 9 10 not a prime 6 7 அப்ப 5,2 எக்ஸிஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் 8 9 10 11 so 11 is also is a prime அப்ப 5,6 எக்ஸிஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட் 1 6 6,1 7 7 is prime அப்ப 6,1 எக்ஸிஸ்ட் ஆகும் 8 9 10, 11. அப்ப 6,5 is exist ஆகும். 6,6 is not a prime. Okay. அப்ப நமக்கு எந்தெந்த நம்பர்ஸ் வருதுனா 1 plus 1, 2 is prime. 3 is prime. 5 is prime. 7 prime. 3 prime. 5 prime number. 7 prime number. 5 prime number. 7, 5, 7, 7, 11, 7, 11 இது எல்லாமே என்ன இருக்கும் பிரைம் நம்பரா இருக்கு ஓகே இத நாம என்ன எடுத்துக்கலாம் செட் c ன்னு எடுத்துக்கலாம் இப்ப நம்பர் ஆஃப் c என்ன இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சேவல இருக்கு 15 இருக்கு ஓகே அப்போ நம்ம probability of c ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்ப n of c divided by n of s அப்ப n of c 15 divided by n of s என்ன இருக்கு 36 ஓகே அப்போ இது 3 டேபிள கேன்சல் பண்ணலாம் சப்ப என்ன இருக்கும் 5 டிவைடட் பை 1 2 அப்ப 12 ஆ இருக்கும் சோ நெக்ஸ்ட் சப் டிவிஷன் 4 ஓகே இது வந்து நம்ம d ன்னு எடுத்துக்கலாம் சப்ப என்ன இருக்கும் d என்ன கொடுத்திருக்காங்க சம் as 1 அதாவது சம் பண்ணா 1 வரணும் ஓகே சோ இந்த இடத்துல பாருங்க 1 plus 1 2 அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 அப்ப ரிமைனிங் எல்லாமே என்ன இருக்கும் 1 விட அதிகமாக தான் கிடைக்கும் அப்போ சம் எப்படி இருக்காது 1 விட லெஸ் தானா எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது அப்போ டி அப்படிங்கிற செட் என்னவா இருக்கும் எம்டி செட்டாக இருக்கும் அப்போ நம்பர் ஆஃப் டி என்னவா இருக்கும் 0 ஓகே அப்போ நம்ம ப்ராபிலிட்டி ஆஃப் டி எழுதிடலாம் சப் எப்படி இருக்கும் என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்போது 0 டிவைடட் பை 36 அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் 0 இருக்கும் ஓகே